வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆண்டனி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, சம்பளம் வாங்குபவர்கள் வரி தவறு செய்யாமல் இருக்க வருமான வரி துறையின் அறிவிப்புகள். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற புத்தம் புது செய்திகள் தெரிந்து கொள்ள கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்திய வருமான வரித்துறை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சம்பளதாரர்களுக்கான வருமான வரி தொடர்பான முக்கியமான விவரங்களை தற்போதைய சுற்றறிக்கையில் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிட்டுள்ளது. மேலும் பல முக்கியமான அம்சங்களுக்கான வரையறையும் டெஃபினிஷன்ஸ் விரிவாக தெரிவித்துள்ளது. இவற்றை நன்கு புரிந்து கொள்வது கடந்த நிதியாண்டுக்கு மட்டுமன்றி வரப்போகும் நிதியாண்டுக்கும் பெரிதும் பயன்படும், வரி தவறுகளை தவிர்க்க உபயோகமாக இருக்கும். அந்த வரையறைகளை இப்பொழுது பார்க்கலாம். சம்பளதாரர் என்பவர் யார்? வேலை கொடுத்தவர், வேலை பெற்றவர் என உறவு முறை உள்ள அனைவருமே சம்பளதாரர்களே. ஏப்ரல் 1 தேதி முதல் மார்ச் 31 முடிய ஒரு சம்பளதாரர் பெற்றுக்கொண்ட டிராவன் சம்பளத்துடன் பெற வேண்டிய டியூ சம்பளமும் சேர்த்து ஒரு நிதியாண்டுக்கான சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத போதும் தற்போதைய நிறுவனம் அல்லது முந்தைய நிறுவனம் கொடுத்த அல்லது தரப்போகின்ற சம்பளமும் நிலுவைத் தொகையும் ஒரு நிதியாண்டுக்கான சம்பளம் என்ற கணக்குக்குள்ளே அடங்கிடும். இது வந்து பிரிவு 15 அடங்கும். சம்பள வகைகள் யாவை? கூலி, வேஜஸ், அனுட்டி அல்லது பென்ஷன், பணிக்கொடை அதாவது கிராஜுவிட்டி, பீஸ், கமிஷன், வாழ்க்கை வசதி அதாவது வேலை தந்த நிறுவனம் தன் ஊழியருக்கு வழங்கும் வீட்டு வசதி அதாவது ஹவுசிங் அலவன்ஸ், வாகன வசதி டிராவலிங் அலவன்ஸ் முதலானவற்றுக்கான பணமதிப்பு பர்க்யூஷைட். சம்பளத்துடன் தரப்படும் அல்லது சம்பளத்துக்கு பதிலாக தரப்படும் லாபத்தொகை ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் அடிஷ்னல் டு சேலரி. சம்பள முன்பணம் அட்வான்ஸ், விடுப்பு ஊதியம் லீவ் சேலரி, நிறுவனம் தன் ஊழியரின் இபிஎஃப் கணக்கில் செலுத்துகிற 12% சம்பளத்துக்கும் அதிகமான தொகை ஆண்டு இறுதியில் உள்ள இபிஎஃப் இறுதி தொகைக்கு தற்போதைய நிலையில் 9.5% மேல் தரப்படும் வட்டி. மத்திய அரசு மற்றும் இதர மாநில அரசுகள் நிறுவனங்கள் தன் ஊழியர்கள் தன்னுடைய இபிஎஃப் கணக்கில் அனுமதிக்கப்பட்ட வரம்புக்கு மேலே செலுத்தும் சந்தாவுக்கு தரப்படும் வட்டி முதலானவை சம்பளம் என்ற வரையறைக்கு உட்பட்டு வரிப்பிடித்தம் டிடிஎஸ் செய்யப்படும். ஆனால் பென்சில் கம்ப்யூட்டேஷன் செய்த பகுதி தொகை சம்பளமாக கணக்கிடப்படாது. அதாவது ஒருவர் ரூபாய் 30,000 என்று இருந்தருடைய பென்ஷனில் ரூபாய் 10,000 கம்ப்யூட்டேஷன் செய்துவிட்டால் மீதி உள்ள ரூபாய் 20,000 பென்ஷனுக்கே வரிப்படுத்தும். ஆனால் 30,000 அகவிலைப்படி முழுவதும் வரிப்படுத்ததுக்கு உட்படும். ஃபேமிலி பென்ஷன் சம்பளம் என்று வரையறைக்கு உட்பட்டது. எனவே வரிப்பிடித்தம் டிடிஎஸ் கிடையாது, இதர வருமானமாக கொள்ளப்படும். சம்பளத்துக்கு பதிலாக லாபம் ப்ரோஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி கிடைத்தால் ஒரு சம்பளதாரர் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேரும் முன்பே பெறுகிற பெறப்போகும் தொகை அல்லது வேலை முடிவு பெற்றதும் பெறுகிற அல்லது பெறப்போகும் தொகை, ஊழியர் தம் வேலையிலிருந்து நீக்கம் அதாவது டெர்மினேஷன் செய்யப்படுதல் அல்லது ஒப்பந்த நடைமுறை மாற்றம் காரணமாக வெளியேறும்போது பெறும் தொகை, சம்பளதாரர் தான் சந்தா செலுத்தாத நிறுவன பிஎஃப் கணக்கு மூலம் பெறுகிற தொகை மற்றும் வட்டி முதலானவை பிரிவு 17(2). மேற்கண்ட விவரங்கள் அனைத்தையும் வரி செலுத்த கடமைப்பட்ட அனைவரும் தெரிந்து வைத்திருப்பது அவசியம். வரித்தாக்கல் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்.
சென்ற நிதியாண்டுக்கு வரி தாக்கல் செய்ய வேண்டிய தருணத்தில் கொரோனா தாக்கம் இருந்த காரணத்தினால வரி செலுத்துவோருக்கு ஆதாரமான படிவம் ஃபார்ம் 16 வழங்குவதற்கான அவசியம் 31/7/2021 வரை நீட்டிக்கப்பட்டது. வரி தாக்கலுக்கு கடைசி தேதியும் 31/12/2021 வரை என்பதாக இருந்தது. தற்போது கொரோனா கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு விட்ட நிலையில் ஜூன் 15 முன்பே படிவம் 16 அதாவது ஃபார்ம் 16 தரப்பட்டு விடும். வரி தாக்கல் கடைசி தேதி 31/7/2022 இருக்கவே நிறைய வாய்ப்புகள் உள்ளன. வீட்டு கடனுக்கு வரி சலுகை. வீட்டு கடனுக்கு தரப்படும் வட்டிக்கு பிரிவு 24B படியான சலுகைக்கு முக்கியமான நிபந்தனை எதுவென்றால், எந்த நிதியாண்டில் கடன் பெறப்பட்டதோ அதே நிதியாண்டில் முடிவடைந்த அடுத்த 5 வீடு கட்டி முடிக்கப்பட்டுவிட்டது என்பதற்கான கம்ப்ளீட்டேஷன் சர்டிஃபிகேட் சான்று சமர்ப்பிப்பதுதான். இந்த சான்றை கட்டுமான நிறுவனமிருந்து பெறலாம் அல்லது சம்பளதாரர் தாமே சுயசான்று செல்ஃப் டிக்ளரேஷன் தரலாம். கட்டிய வட்டிக்கு மட்டுமன்றி கட்ட வேண்டிய வட்டிக்கும் வரி சலுகை பெறலாம். வீட்டு மனைக்கு கடன் வாங்கி சொந்த பணத்தில் வீடு கட்டி இருந்தாலும் இந்த சலுகை உண்டு. முன்னதாகவே பெற்ற ஒரிஜினல் வீட்டு கடனை திருப்பி செலுத்த புதிய கடன் பெற்றிருந்தாலும் வட்டி சலுகை உண்டு. கடன் தந்த நபர் அல்லது நிறுவனத்திடமிருந்து கட்டப்பட வேண்டிய வரி சான்று ஒன்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். சம்பளம் தரும் அதிகாரி கடன் தந்தவரின் ஆதார், பான் எண், பெயர், முகவரி, செலுத்த வேண்டிய வட்டிக்கு ஆதார ஆவணம் பெற வேண்டும். வரிக்கு உட்படாத வருமானம். பணிக்கொடை, பென்ஷன், கம்ப்யூட்டேஷன், ஓய்வு பெறும்போது கிடைக்கும் விடுப்பு சம்பளம், விருப்ப ஓய்வின் போது கிடைக்கும் பண பலன் முதலியவை சம்பள வருமானம் என்ற வரையறைக்கு உட்படாது. எனவே வரி கணக்குக்குள் வராது என்றாலும் மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி, லோக்கல் பாடி, ஊழியர்கள் முதலானவர்களுக்கும் இதர சம்பளதாரர்களுக்கும் இதில் வேறுபாடு உண்டு. பணிக்கொடை கிராஜுவட்டி. அரசு பணியினர், ரயில்வே, அஞ்சல் துறை, மின்வாரியம், உள்ளாட்சி ஊழியர்களுக்கு தற்போதைய அதிகபட்ச பணிக்கொடை ₹20,00,000, அகவிலைப்படி 50% தாண்டினால் இவர்களுடைய பணிக்கொடை உச்சவரம்பு ₹25,00,000, அகவிலைப்படி 100% அதிகமானால் பணிக்கொடை ₹30,00,000 உயரும். இது எவ்வளவு தான் உயர்ந்தாலும் ஒட்டுமொத்த பணிக்கொடைக்கும் வருமான வரி கிடையாது. ஆனால் பணிக்கொடை சட்டம் 1972 உட்பட்ட ஊழியர் மற்றும் மேற்கண்ட பணிக்கொடை சட்டத்துக்கு உட்படாதவர்களுக்கும் பணிக்கொடைக்கான வரி விலக்கு நிபந்தனையுடன் ₹20,00,000 மட்டுமே. இதற்கு மேல் பணிக்கொடை பெறுபவர்கள் ₹20,00,000 அதிகமான உள்ள தொகைக்கு சம்பள வருமானம் என்ற கணக்கில் கொண்டு வந்து வரி கட்ட வேண்டும். இதுபோல மத்திய, மாநில அரசு ஊழியர்கள், உள்ளாட்சி, சட்டப்பூர்வ கார்ப்பரேஷன் ஊழியர் பெறும் கம்ப்யூட்டேஷன் முழுவதும் வரிக்கு உட்படாது. மற்ற சம்பளதாரர்களின் பணிக்கொடை பெறுவோருக்கு 1/3 தொகையும், பணிக்கொடை இல்லாத ஊழியர்களுக்கு கம்ப்யூட்டேஷனில் 1/2 தொகையும் மட்டுமே வரி விலக்கு பெறும் என்பது முக்கியமான விஷயம். வரி தாக்கல் படிவம். தற்போது 2022-23 மதிப்பீட்டு ஆண்டுக்கான நிதியாண்டு 2021-22 வரி தாக்கல் படிவம் 1-6 வரை வெளியிடப்பட்டு விட்டது. சென்ற ஆண்டுக்கான அதே படிவங்கள்தான் இந்த ஆண்டும் உள்ளன. அந்த வகையில் ₹50,00,000 வருமானத்துக்கு உட்பட்ட மூலதன ஆதாயம் முதலியவை இல்லாத சம்பளதாரர்கள் படிவம் 1 சாட்ச் இல் வரி தாக்கல் செய்யலாம். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, முந்தைய பகுதிகளில் சொன்னது போலவே 2021-22 சம்பள வருமானம் என்பது
அரசு ஊழியர்களுக்கு மார்ச் 2021 முதல் பிப்ரவரி 2022 வரையிலான சம்பளம் ஆகும். இதர சம்பளதாரர்களுக்கு ஏப்ரல் 21 முதல் மார்ச் 22 முடிய உள்ள சம்பளமாக இருக்கும். நிர்வாக காரணங்களாலோ தனிநபர் தவறு காரணமாகவோ இந்த நிதியாண்டில் கடைசி மாத சம்பளம் இதுவரை தரப்படாமல் இருந்தாலும் அந்த சம்பளத்துக்கு உரிய வரியை செலான் மூலம் செலுத்திவிட்டுத்தான் பரிதாக்கல் செய்ய வேண்டும். முன்னதாக சுமார் 60 உட்பட்டு இருந்த வருமான வரி சுற்றறிக்கை இப்போது 127 பக்கங்களாக அதிகரித்து விட்டது. காரணம், வரிதாரர்களுக்கு விரிவான விளக்கம் தர வேண்டும் என்ற நோக்கம்தான். அவற்றின் முக்கிய அம்சங்கள் சிலதுதான் இப்பொழுது சொல்லப்பட்டது. கடைபிடிப்பது வரிதாருடைய கடமை. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.